அந்த தலைமுடியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சீவி இருப்பார் என்பதை கூட சங்கைக்குரிய நபித்தோழர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு வயிடெடுத்து சீவக்கூடியவராக இருந்தார் என்று ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். ஒரு சில நேரங்களிலே முன்னெற்றி பகுதியில இருந்து பிடரி வரை சீவுகிறோமே ஒரே முறையாக, இந்த அடிப்படையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீவக்கூடியவராக இருந்தார். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியிலே படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய தலைமுடியிலே இருக்கிற ஒரு சில முடிகளை எடுத்து அவருடைய நெற்றி பகுதியிலே நான் சுற்றி விடுவேன் என்றும் நாயகம் அவர்களுடைய தலைமுடி சம்பந்தமான ஹதீஸுகளை இமாம் திருமதி அவர்கள் மக்கள் மத்தியில மக்கள் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிறமுடையவராக இருப்பார், கருநிறமா, வெண்மையான நிறமா, கடும் சிவப்பு நிறமா என்றால் அதையும் சஹாபாக்கள் அறிவிக்கின்ற செய்திகளிலே பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சிவப்பும் அல்ல, கடுமையான வெண்மையும் அல்ல, இரண்டுக்கும் மத்தியிலான ஒரு ரோஸ் கலர் என்று சொல்லுவோமா இல்லையா, அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கையான கலர். அப்ப தலைமுடியோடு அதிக சிவப்பும் அதிக வெண்மையும் இல்லாத ஒரு கோதுமை கலர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, ரோஸ் கலர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட தோற்றத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்கிற பொழுது, பெருமானார் அவர்களுடைய கண்களிலே இருக்கிற அந்த கருவிழி இருக்கிறதே, நமக்கெல்லாம் கருவிழி இருக்கிறது, கருவிழிக்கு வெளியே இருக்கிற வெண்மை நிறம் நம்முடைய கண்களில் எல்லாம் இருக்கும். சாதாரணமா எல்லாத்துடைய கண்களையும் நீங்க பார்க்கலாம், கருவிழி மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வெண்மை நிறம் இருக்கும், ஒரு சில பேர்த்திற்கு சிவப்பு நிறம் இருக்கும். அல்லாஹ்வினுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் எப்படி இருந்ததென்றால், கருவிழி நீங்களாக மீதம் இருக்கிற எல்லா இடமும் கண்களிலே கடும் சிவப்பாக இருக்கும் என்றும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த கண்ணை காக்கிற இமைகளிலே இமை முடி இருக்கிறதே, அந்த இமை முடிகளை அழகுபடுத்துகிற பொழுது ஆண்கள் என்ன செய்வார்கள், சுருமா அணிந்து கொள்வார்கள். பெண்கள் மை போன்ற சாதனங்களை அந்த இமை முடிகளுக்கு போட்டு தன்னுடைய கண்களை அழகுபடுத்துவார்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக அவனுடைய கண் இமைகளுக்கு சுருமாயிடுகிற பொழுது அந்த கண் எந்த அளவுக்கு அழகானதாக காட்சியளிக்குமோ, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் இமைகள் எப்பொழுதும் இயற்கையாகவே கருநிறம் உடையதாக இருக்கும். அப்ப கண்களில இருக்கிற கருவிழி கருப்பாகவும் அந்த கருவிழி நீங்கிய இடங்கள் எல்லாம் சிவப்பாகவும் அந்த கண் இமைகள் எல்லாம் ஆண்கள் சுருமாயிடுவதைப் போலவும் பெண்கள் மை போட்டு அழகுபடுத்துவதைப் போலவும் அந்த கண் இமைகள் எப்பொழுது பார்த்தாலும் பளிச்சென இருக்குமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றி பகுதி இருக்கிறது, இந்த நெற்றி பகுதி மிக பெரிய அளவில் பறந்து இருக்குமாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடல் தோற்றத்தை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். பெருமானார் அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் அவர்களுடைய முகம் முழு ஒரு சந்திரனை பார்ப்பதைப் போல அருமையான ஒரு வட்ட வடிவத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் இருக்கும். அவர்களுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற ஈதம் இருக்கிற உறுப்புகள் எப்படி இருக்கும் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை இருக்கிறது அவருடைய முழங்கையில இருந்து தோல் பகுதி வரை, இந்த முழங்கையில இருந்து இந்த தோல் பகுதி வரை எப்படி இருக்கும் என்றால், அதிக சதைப்பட்டுள்ளதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை இருக்கும். அவர்களுடைய கால் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள், முட்டுக்காலிலே இருந்து கரண்டை கால் வரை அதற்கு இடைப்பட்ட கால் இருக்கிறது, அந்த காலிலே
அதிகப்படியான சபைகள் இருக்காது என்றும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்பு பகுதி எப்படி இருக்கும் என்பதை கூட சஹாபாக்கள் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், பெருமானார் அவர்களுடைய மார்பு பகுதி அகன்றதானதாக இருக்கும். மிக மிக பரந்த அடிப்படையிலே பெருமானார் அவர்களுடைய மார்பு பகுதி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடியிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி முடியிலும் ஒரு சில நரைமுடிகளையும் நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், பெருமானார் அவர்களுடைய தோல் புஜம் இருக்கிறது. பின்னால் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அதிபயங்கரமான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு மனிதனை போல அந்த தோல் புஜம் பறந்து விரிந்திருக்கும் என்று சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு முறையை நாயகம் அவர்களை பார்க்காத மக்கள் கற்பனையால் பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் இந்த செய்தியை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், அப்ப மொத்தமா பெருமானார் அவர்களை கற்பனை செய்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறார்கள்? நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான ஆணழகன் போட்டியிலே பங்கெடுக்கிற பொழுது ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கிறோமா இல்லையா? இவர்களை எல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதற்கு அழகான முகத்தை உடைய ஒரு மிதமான ஒரு ரோஸ் கலரிலே கண்களிலே இயற்கையாகவே சுர்மா தீட்டப்பட்ட விழிகளை உடைய கருநிறம் நீங்களாக கண்களுக்குள் சிவப்பு நிறத்தை உடைய நெடுவகிடெடுத்து சீவுகின்ற கைகளிலும் கால்களிலும் எந்த ஒரு உபரியான ஊழச்சதைகளும் இல்லாத மிக இறுக்கமான ஒரு கட்டுளை கொண்டவரை கட்டு உடலை கொண்டவர்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பெருமானார் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட ஹிரா குகை என்றொரு குகை உண்டு. சாதாரணமாக இளைய வயதுடைய யாருமே அந்த குகையில ஏறி செல்ல முடியாது, நம்மள ஏறவே முடியாது. அவர் ஒரு முறை ஏறி கீழே இறங்கிட்டோம்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு காலில் ஏதாவது போட்டு நீய வேண்டிய சூழ்நிலை வந்துடும், காலெல்லாம் வீங்கிடும். அப்படிப்பட்ட இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட உடல் அமைப்பு உடையவர் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிற பொழுது தன்னுடைய தோழர் அபூபக்கர் அவர்களோடு சேர்ந்து பெருமானார் அவர்கள் தவுர் குகையிலே இருந்தார்களே, அந்த குகை கண்ணுக்கு எட்டிய கீழே இருந்து தரைமட்ட பகுதியிலே இருந்து பார்க்கிற பொழுது மிக உயர்வான இடத்திலே இருக்கக்கூடிய குகைதான் அந்த குகை. கண்ணில தான் பார்க்க முடியவே தவிர அங்கே யாரும் நேரில் போக முடியாது. அப்படி போனோம்னு சொல்லி வீம்படுத்து போனோம்னா மிகப்பெரிய சிரமத்துக்கிடையில தான் அந்த குகையும் போய் பார்த்துட்டு வர முடியும். அதுவும் அரபு நாடுகளிலே இன்றைக்கும் உண்டு. அப்ப அந்த மாதிரி மலைகளிலும் பாலைவனங்களிலும் கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக நடந்து செல்கிற அளவுக்கு உடல் ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்றால் பெருமானார் அவர்களுடைய உடல் அமைப்பு முறையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எப்படி கற்பனை செய்து பார்க்க வேண்டும் தெரியுமா? ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பாவத்துக்குரிய மனிதனாக பெருமானார் அவர்கள் தோற்றம் அளிக்க மாட்டார். ஒரு சில பேர் இருக்குமா இல்லையா, பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய செய்திய அவங்களுடைய பரிதாபத்துக்காக வேண்டி ஏத்துக்கிற ஆளுகள் இருக்கிறாங்க, பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாராக இருந்தாலும் சரி, நெருங்கி பழகாத யாராக இருந்தாலும் சரி,